வசனம் பேசுறது சிவாஜி எடுத்த உடனே அவர் நாடக உலகத்தில் இருக்கும்
போது அண்ணாவிட்டு இருக்கும் போது காலையில பதினோரு மணிக்கு கொடுத்த 110 வசனத்தை 110 பக்கங்கள் கொண்ட வசனங்களை 6 மணிக்குள்ளாக மனப்பாடம் செய்து பேசி காட்டி சிவாஜி என்ற பட்டத்தை பெற்றவர் நடிகிறோம். ஆகையால் கர்ணன் படத்தை பொறுத்த மட்டில் நான் வசனத்துக்காக கர்ணன் ஓடி என்று சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்க கட்சியிலிருந்து அவர் சென்றடைந்த கட்சியிலே 1964 ஆட்சியில இருந்த அவர்கள் இந்த படத்துக்காக அத்தனை அவார்டுகளை கொடுத்திருக்க வேண்டும், அதெல்லாம் கொடுக்க தவறிவிட்டார்கள். எனவே ஒப்பனையை சொல்லிவிட்டேன். பரசுராமனோட வில் வித்தல் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்க விபூதி இருக்குல்ல, அது இந்த தஞ்சாவூர்ல ஒரு சிவபெருமானுடைய சிவதாடவம் பண்றப்போ அது ஆடும்போது சிவனுடைய ஒளி கட்டைகள் எப்படி முடி கட்டைகள் எப்படி அசைதோ அதே மாதிரி விபூதி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க திருப்பி திருப்பி பாருங்க, பார்த்தாதான் தெரியும். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், ஆனா நேரம் இல்ல. நான் ரொம்ப நேரம் பேசுனேன், நான் அப்படின் பேசிட்டே இருப்பேன். நான் 10 மணி நேரம் பேசுவேன் சிவாஜி பத்தி. மலேசியாவில் பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கர கிராக்கி, எங்க பார்த்தாலும் சிவாஜி சிவாஜி பத்தி பேச மருந்து வருகிறார் வருகிறார் வருகிறான் பேசிக்கிட்டே இருக்கேன். சிவாஜி சிவாஜி அழகு தமிழும் என்று ஜூன் மாசம் 27 பேசினேன், எல்லா வசனங்களையும் பேசி காட்டினேன். ஏன் காலத்துக்கு கும்பிடுறான் மலேசியாவில் இருக்கிற அப்புறம் பாருங்க, நான் சிவாஜியுடைய காலில் இருக்கிற ஒரு தூசுகளில் ஒரு தூசாகத்தான் என்னை கருதி கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு இணையான மனிதனாக எனக்கு கருதவில்லை. நிஜ வாழ்க்கையிலுமே சிவாஜி கர்ணன் தான். அவர் செஞ்ச எந்த தானத்தையும் வெளியே சொன்னது கிடையாது. சிவாஜியின் கூட யாரும் அளிக்க முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.